எட்டு ஒலி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு. கேள்வி ஒன்று. இசைக் கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும்? விடை ஈ உலோகத் தகடு. கேள்வி இரண்டு. காற்றில் எப்பொழுது ஒலி பயணிக்கும்? விடை ஈ அதிர்வுகள் நகரும்போது. கேள்வி மூன்று. ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லையெனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும்? விடை ஆ வெற்றிடம். கேள்வி நான்கு. செவியுணர் ஒலியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும் வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும்? விடை இ உலர்ந்த காற்று. கேள்வி ஐந்து. திடப்பொருளில் ஒலி வேகமாக பயணிக்கும்? விடை இ திடப்பொருளில். இரண்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி ஒன்று. ஒலி என்பது நெட்டலை, எனவே ஒலி ஊடுருவ ஊடகம் தேவை. விடை நெட்டலை. கேள்வி இரண்டு. ஒரு வினாடியில் உருவாகும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும்? விடை அதிர்வெண். கேள்வி மூன்று. திடப்பொருளில் ஒலியின் திசை வேகமானது திரவத்தில் உள்ள திசை வேகத்தை விட அதிகம்? விடை அதிகம். கேள்வி நான்கு. அதிர்வுறும் பொருட்கள் ஒலியை உருவாக்கும்? விடை ஒலியை. கேள்வி ஐந்து. ஒலிச் செறிவானது வீச்சுன் இரு மடங்கிற்கு நேர்த்தகவில் உள்ளது? விடை வீச்சு. கேள்வி ஆறு. உடலில் ஏற்படும் ஒலிகளை உணர பயன்படுத்தப்படும் மருத்துவ கருவி? விடை இதயத்துடிப்பளவி. கேள்வி ஏழு. ஒலியை நீட்டிக்கும் தொடர் எதிரொலித்தலுக்கு எதிர் முழக்கம் என்று பெயர்? விடை எதிர் முழக்கம். மூன்று. பொருத்துக. நான்கு. சுருக்கமாக விடையளி. கேள்வி ஒன்று. இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒலி வேகமாக செல்லும்? காரணம் கூறு. விடை திரவங்களை விட திண்மங்களில் ஒலி வேகமாக செல்லும், எனவே நீரை விட இரும்பின் வழியே ஒலி வேகமாக செல்லும். கேள்வி இரண்டு. எந்த இயற்பியல் பண்பு ஹெர்ட்ஸ் என்ற அலகினை கொண்டுள்ளது? அதனை வரையறு. விடை அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். ஒரு வினாடி நேரத்தில் உண்டாகும் அலைவுகளின் எண்ணிக்கை அதிர்வெண் எனப்படும். கேள்வி மூன்று. சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன? விடை ஒரு பொருளின் வேகம் காற்றில் ஒலியின் வேகத்தை விட 300 மீட்டர் வி அதிகமாகும் போது அவ்வேகம் சூப்பர் சோனிக் வேகம் எனப்படும். கேள்வி நான்கு. அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒலி எவ்வாறு நமது செவிகளை வந்தடைக்கிறது? விடை அதிர்வடையும் பொருட்கள் ஏற்படுத்தும் ஒலி அதை சுற்றி உள்ள ஊடகத் துகள்களை அதிர்வடைய செய்கின்றன. இந்த அதிர்வுகள் ஒலியாக நமது செவியை அடைகின்றன. கேள்வி ஐந்து. நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள், உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒலியை உன்னால் கேட்க முடியுமா? விடை கேட்க முடியாது. நிலவில் காற்று இல்லை, ஒலி பரவ ஊடகம் தேவை. நிலவில் ஒலி பரவ ஊடகமில்லாததால் கேட்க முடியாது. ஐந்து. விரிவாக விடையளி. கேள்வி ஒன்று. நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன? படத்துடன் விளக்குக. விடை ஒரு கம்பிச் சுருளை எடுத்து முன்னும் பின்னும் நகர்த்தினால் சில பகுதிகளில் சுருள் நெருக்கமாகவும் சில பகுதிகளில் நெகிழ்வாகவும் உள்ளதை காணலாம். ஒலி அலைகள் இவ்வாறே செல்கின்றன. சுருள்கள் நெருக்கமாக உள்ள பகுதி நெருக்கப் பகுதி அல்லது அழுத்தப் பகுதி எனப்படும். இரண்டு நெருக்கங்களுக்கிடையே சுருள் விலகி இருக்கும் பகுதி நெகிழ்வுப் பகுதி எனப்படும். கம்பிச்சுருள் அதிர்வுறும்போது நெருக்கமும் நெகிழ்வும் கம்பிச்சுருள் வழியே நகர்ந்து செல்லும். ஒலி அலைகளில் நெடுக்கம் என்பது துகள்கள் அருகருகே உள்ள பகுதி, நெகிழ்வு என்பது குறைந்த அழுத்தமுள்ள பகுதி. ஒலி எந்திரவியல் நெட்டலைக்கு உதாரணம் ஆகும். கேள்வி இரண்டு. ஒலியின் எதிரொலிப்பு விதிகளை சோதனை மூலம் விளக்குக. விடை எதிரொலித்தல் விதிகள். ஒலியின் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். ஒலி படும் திசை, எதிரொலிக்கும் திசை மற்றும் செங்குத்துக் கோடு ஒரே தளத்தில் அமையும். சோதனை. படத்தில் உள்ளவாறு ஒரே மாதிரியான இரு காகிதத்தாலான குழாய்களை எடுத்துக்கொள்க. அவற்றை மேசையின் மீது படத்திலுள்ளவாறு அமைக்கவும். ஒரு குழாயின் ஒரு முனையில் நிறுத்தற் கடிகாரத்தை வைக்கவும். மற்றொரு குழாயின் மறுமுனையை நகர்த்தி நிறுத்துக் கடிகாரம் கொண்டே கடிகார ஓசை தெளிவாக கேட்கும்படி செய்ய வேண்டும். இப்போது படுகோணத்தையும் எதிரொலிப்பு கோணத்தையும் அளக்க வேண்டும். அவை சமமாக இருக்கும். படுகோண மதிப்பை மாற்றி மீண்டும் கடிகார ஓசை தெளிவாக கேட்கும்படி நகர்த்தினால் எதிரொலிப்பு கோண மதிப்பு சமமாகும். மேலும் ஒலி படும் திசை, எதிரொலிக்கும் திசை, அப்புள்ளியில் வரையப்பட்ட செங்குத்துக் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இவ்வாறு எதிரொலிப்பு விதிகளை சோதனை மூலம் சரிபார்க்கலாம்.
கேள்வி மூன்று. ஒலியின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. விடை. மீயொலியின் பயன்கள். மீயொலி அலைகள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகிறது. உலோக பட்டைகளில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை கண்டறிய பயன்படுகிறது. மீயொலி அலைகள் இதயத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எதிரொலிக்கப்பட்டு இதய பிம்பத்தை ஏற்படுத்துகின்றன. இதற்கு மீயொலி இதய வரைவி என்று பெயர். சிறுநீரக கற்களை உடைத்து சிறுநீர் வழியே வெளியேற்ற மீயொலி பயன்படுகிறது. கேள்வி நான்கு. சோனார் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக. விடை. சவுண்ட் நாவகேஷன் அண்ட் ரேஞ்சங் என்பதன் சுருக்கமே சோனார். சோனார் கருவி மூலம் மீயொலி அலைகளை செலுத்தி நீருக்கு அடியிலுள்ள பொருட்களின் தூரம், திசை மற்றும் வேகம் ஆகியவை கணக்கிடப்படுகிறது. பரப்பி மற்றும் உணர்வி படகு மற்றும் கப்பலுக்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளது. பரப்பி மீயொலி அலைகளை உருவாக்கும். அவை நீருக்குள் பயணித்து கடலின் அடியில் உள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலிக்கும். எதிரொலித்து வரும் ஒலி உணர்வியால் உணரப்பட்டு மின் சைகைகளாக மாற்றுகின்றது. அதிலிருந்து தகவல்கள் பெறப்படுகின்றன. நீரில் ஒலியின் திசைவேகம், பரப்பப்பட்ட ஒலி மற்றும் பெறப்பட்ட ஒலிக்கு இடையேயான கால இடைவெளி ஆகியவற்றை கணக்கிட்டு பொருளின் தொலைவை கணக்கிடலாம். ஆறு. கணக்கீடுகள். கேள்வி ஒன்று. ஒலியின் அதிர்வெண் 600 ஹெர்ச்செனில் அதனை உண்டாக்கும் பொருள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை அதிர்வுறும்? விடை. கேள்வி இரண்டு. 750 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு கல்லை அதன் கீழே உள்ள குளத்தில் போட்டால் குளத்து நீர் தெளிக்கும் ஒலியை கோபுரத்தின் உச்சியில் கேட்க இயலுமா? விடை.